ஸோ ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வ்ளாக் தான் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லைக் அன்னைக்கு டேயில் நான் என்னென்னலாம் வந்து பண்ணேன், என்னென்ன ஒர்க்லாம் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே ஸ்டேட்டாக வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது அண்ட் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பார்ப்பேன். அண்ட் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு இந்த மாதிரி டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். அண்ட் டெய்லியுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டஸ்ட் வந்துட்டு சேராது அண்ட் ப்ராடக்ட்ஸ் மேலெலாம் வந்துட்டு டஸ்ட் வந்துச்சுன்னா எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு பிடிக்காது. ஸோ தட் இந்த மாதிரி வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் கேர் அண்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோம் பண்ணிவிட்டு நான் குட்டி பன் போட்டுருவேன். ஸோ அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த டே ஃபுல்லாமே. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர் தான் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போல்லாம் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம் வந்துட்டு போடுவேன். பிகாஸ் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆக டைம் விடணும். ஸோ தட் நான் வந்துட்டு லிப் பாம் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் வந்துட்டு அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இந்த ஒரு மூணு ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் இப்போ தேவைப்பட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோனர் அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு போட்டுருது. நார்மலாக இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எடுத்துப்பேன். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தோசையும் அண்டு அது பேர் என்னது சோயா போட்டு அந்த கிரேவி மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்துட்டு ஒன் பனானா வந்துட்டு இப்போ நான் இன்டேக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு நான் இதுக்கப்புறமா வந்து சாப்பிட்ருவேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீடு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அண்ட் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் என்ன நல்லா இருக்கோ ஸோ அதெல்லாமே வந்துட்டு நான் பார்க்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வ்ளாகும் ஷூட் பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய ஒரு கண்டென்ட் வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அது ரெண்டும் எடுக்கிற ஒர்க்கும் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறமா எடுக்கிற வீடியோக்கும் நிறையா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. ஸோ அதெல்லாம் அப்கமிங்கிலும் வந்துட்டு இந்த வ்ளாக்லேயும் வந்துட்டு வரும் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஹேர் பேக் வீடியோ. ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் வந்துட்டு கார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் அது. ஸோ அந்த வீடியோ எடுக்கிற இந்த ஒரு கிளிப் தான் இது எல்லாமே. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா இந்த ஒரு ஹேர் பேக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணுற ஒர்க் மாதிரி. ஸோ இது அப்படியே வந்து பார்த்தேன்னா என்னோடய ஹேர் கேரும் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ தட் என்னோடய ஹேர் பேக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஹேர் பேக் அப்ளை பண்ணாலே வந்து பார்த்தேன்னா கீழே ஃபுல்லாக வந்துட்டு ஹேராக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா அந்த ஹேர் பேக்கும் வந்துட்டு கொட்டியிருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே அகெயின் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி விட்டுட்டுருந்தேன். ஸோ ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் வந்துட்டு உட்கார டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தாங்க வீட்டில். அண்ட் பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் போல், இப்போ இந்த வீடியோ கூட பார்க்கும்போது எனக்கு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரெட் ஃப்ரூட். ஸோ அன்றைக்கி வாங்கி வச்சனால நான் அப்படியே வந்துட்டு அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக் வந்துட்டு காயணும்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு உக்காந்துட்டு இருந்தேன். ஒரு 3 to 4 o'clock நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேர் பேக் வந்துட்டு நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் மறக்காமல் அந்த வீடியோ வந்துட்டு செக் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஹேர் வாஷ் பண்ணதை காயை தான் வைப்போம். ஸோ நானும் வந்துட்டு அதான் வந்துட்டு பண்ணேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 o'clock அந்த டைம்லேயும் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ தட் வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதில் போய் நான் வந்துட்டு காய வைக்கலான்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா ஸோ வெயிலில் ரொம்ப அந்த மாதிரி அடிக்கும் போது காய வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிற ஃபீல் வந்துட்டு எனக்கு இருக்குது. ஸோ தட் நான் வந்துட்டு அந்த மாதிரி சன்லைட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு காய வைக்க மாட்டேன். ஒரு 5 o'clock அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா செட்டில் ஆகிடும். ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் போய் வந்துட்டு காய வச்சுட்டு இருந்தேன். இருக்கும் ரொம்ப வெயிலில் நீங்கள் காய வச்சாலுமே உங்கள் ஸ்கேல்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்துரும். ஸோ தட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாதீங்க. ரொம்ப மைல்டான வெயிலில் வந்து தான் காய வைக்கணும். ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஹேர் கேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு கிளிப் மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போயிருந்தேன். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணல. ஸோ என்னோடய முடி நல்லா வந்துட்டு பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ தட் நான் கொஞ்சம் லைட்டாக கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளி செடி வந்து போட்டு வச்சுருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்னது மிளகாய் செடி அது வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் வளர்ந்துட்டுருக்கு இப்போது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு அண்ட் மேலே கொஞ்சம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு.
பிகாஸ் ரொம்ப காத்தடிச்சிட்டு இருந்துச்சு, என்னால் வந்துட்டு நல்ல கிளிப்ஸே எடுத்துருக்க முடியாது. ஸோ தட் நீங்கள் அந்த வீடியோலேயே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிளிப்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓகே போதும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் அண்ட் ஹேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ தட் அன்றைக்கி என்னோடய மைண்டே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஹேர் கேர் தான் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணிடுவேன். பிகாஸ் வெட் ஹேர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் அகெயின் ஒரு வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஹேர் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அண்ட் சிக்கும் வந்துட்டு அதிகமாக விழுகாது. இதை நான் வந்துட்டு நோட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் கண்டிப்பாக வந்துட்டு வெட் ஹேரில் இருக்கும் போது சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் பின்னி வந்து போட்டுட்டேன். ஸோ சீப்பெல்லாம் வச்சுட்டு முன்னாடி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆக்சுவலி. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ணாமல் அப்படியே ஹேர் எப்படி இருக்கோ அப்படியே வந்து பின்னி போட்டு ஜஸ்ட் அந்த முன்னாடி ரெண்டு ஹேர் வந்துட்டு எடுத்து விட்டுறதுல எனக்கு நல்லா இருக்க மாதிரி நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். ஸோ தட் நான் கேஷுவலாக அந்த மாதிரி தான் வந்துட்டு பின்னியும் போடுவேன் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு நிறையா வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஹேர் ஸ்டைலே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கேஷுவலாக அப்படி இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் அதுதான் வந்துட்டு எனக்கே செட் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஹேர் கேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அந்த டைமில் வந்துட்டு ஸ்கின் கேர் வந்துட்டு பண்ணலான்னு நினச்சேன். லைக் அன்றைக்கி வந்துட்டு நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேண்ட் வாஷ் பண்ணியாகணும், பிகாஸ் ஹேர் சீரம் வந்துட்டு நான் அப்ளை பண்ண இல்லையா. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஷீட் மாஸ்க் தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மிட்டனில் வந்துட்டு ட்ரையல் பேக்ஸாக வந்து வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக. ஸோ அதை இன்னும் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டு ஷீட் மாஸ்க் வந்துட்டு நான் ஷாப் பண்ணியிருந்தனால எனக்கு ரெண்டுத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தேன் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தேன்னா அன்றைக்கி டேயில் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது நான் வந்துட்டு நோட் பண்ணேன். ஸோ லைக் ஜஸ்ட் ஒரு சாஃப்டான சூதிங்கான ஒரு லுக் கிடச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் இப்போ அதிகமாக வந்துட்டு இல்லை. ஸோ நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணேன். ஸோ நான் வாங்கியிருந்தது வந்து பார்த்தேன்னா ஒன்று வந்துட்டு பேம்பூ ஷீட் மாஸ்க் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நியாசினமைடு அண்ட் ஹாலரோனிக் ஆசிட் இருக்க மாதிரி. ஸோ நான் வந்துட்டு அந்த பேம்பூ ஷீட் மாஸ்க் வந்துட்டு சூஸ் பண்ணேன் அன்றைக்கி யூஸ். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஷீட் மாஸ்க்லாம் இன்றைக்கி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ தட் அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நம்ம யூடியூப்லலாம் பார்த்தது ஜஸ்ட் அந்த ஷீட் மாஸ்க் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தானே இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ரேப்பிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதெல்லாமே எடுக்கணும் அந்த மாதிரிலாம் போட்டிருந்துச்சு. அண்ட் இதை நான் எப்படி யூஸ் பண்ணேன் அண்ட் இது எப்படி இருந்துச்சு எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அண்ட் இதோடய யூசஸ் எல்லாம் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக இதுக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கும் கூட. ஸோ அதை நான் வந்துட்டு இதுக்கப்புறமா நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு தெரியும். அண்ட் இப்போ வந்துட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகெயின் ஒரு ஸ்கின் கேர் பண்ணணும் இல்லையா, மாய்ஸ்சரைசர் அதெல்லாம். ஸோ நான் வந்துட்டு அன்றைக்கி மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணலை, பிகாஸ் ஷீட் மாஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீரம் இருந்துச்சு. ஸோ தட் அதுவே நல்லா ஹைட்ரேட்டிங்காக அண்ட் மாய்ஸ்சரைசிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் நான் எதுவுமே நான் அன்றைக்கி போடலை. ஸோ ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு நான் ஜஸ்ட் ஐப்ரோவோ அண்ட் லிப்போம் மட்டும் போட்டுட்டு ஸோ அன்றைக்கி லுக் வந்துட்டு விட்டுட்டேன் அப்படியே. ஸோ நமக்கு என்ன அன்னைக்கு டேயில் வந்துட்டு நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம போட்டாலே வந்து போதும். ஸோ டெய்லியும் மாய்ஸ்சரைசர் போடுறோம், டெய்லியும் சன்ஸ்க்ரீன் போடுறோம், அதனால் இன்றைக்கும் வந்துட்டு போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மாட்டேன். ஸோ அன்றைக்கி எனக்கு மாய்ஸ்சரைசர் தேவைப்படல, எனக்கு ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னா நான் அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் ஈவினிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாடிக்கு வந்துட்டு போயிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. லைக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்டிஷாக இருந்துச்சு. அப்படியே கீழே வந்திங்கன்னா அப்படியே ஒரு டார்க் ஷேடு அந்த ஒரு மலை பெயர் அந்த ஒரு எஃபெக்டில் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அந்த சன் செட் ஆகிற அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நேரில் பார்க்குறக்கு இன்னும் நல்லாவே இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் வீக்கு வீடியோக்கெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு இது தான். ஸோ ஹால் வீடியோக்கு வந்து பார்த்தேன்னா நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அன்றைக்கி யோசித்தேன். ஸோ தட் இந்த மிஷின் கொஞ்சம் ரிப்பேராக இருக்கனால ஸோ இப்போயே ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் கரெக்டாக ஃபிட் பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி நூல் அந்து போச்சு. ஸோ அதை சரி பண்ணி தைச்சி வந்து பார்த்தோன்னா டோட்டலி வந்துட்டு ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் மட்டும்தான் நான் ஃபிட் பிடிச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். என் மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீரியஸாக இருக்குது, பிகாஸ்
அவ்வளோ தீவிரமாக வந்துட்டு தைச்சிட்ருக்கேன் அந்த நூல் வந்து போன டென்ஷனில். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டில் இருக்க வேலைலாம் நான் வந்துட்டு பார்ப்பேன். லைக் பாத்திரம்லாம் கழுவி வச்சிருவேன், சட்னி ஏதாவது செய்யணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு நைட்டு எல்லாமே வந்துட்டு பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ அன்றைக்கி டேயில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் அப்போ தான் வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். மண்டே வரைக்கும் ஸ்டே டியூன்ட். Thank you.